ஹலோ கைஸ், மைன்க்ராஃப்ட் பார்ட் 8 நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேன்ஷனுக்கு போனோம், அதுக்கப்புறம் பேம்பு ஃபாரஸ்ட் போனோம், நிறைய லூட் எடுத்துட்டு மறுபடி வீட்டுக்கு வந்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா டெசர்ட் டெம்பிளுக்கு போக போறோம். டேய், என்னடா அயன் கோலம் மாட்டின்னு இருக்கான் தம்பி. எல்லாமே அப்படியேதான் அசுர வளர்ச்சியா இருக்குது. இதுதான் நட்டோம், அங்க பேர் இவ்வளவு எவ்வளவு நட்டோம், இந்த அம்மா துணு நட்டோம், இவ்வளவுதான் ரொம்ப ஃபாஸ்டா வளரும் போல. ஓகே, ஊரு சுத்துறதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல எடுத்துப்போம். பிரெட் செய்யணும், பிரெட் தான் இருக்கிறது. கேரட்ட விட இப்ப எனக்கு பிரெட் தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீடியோல டக்கு டக்குன்னு ஏறுது, அதுதான் இருக்கிற வீட்டை மொத்தத்தையும் காலி பண்ணும். நம்ம கிட்ட வீட்டா இல்ல, எவ்வளவு நமக்கு வில்லேஜஸும் தராங்க, நம்ம ஊர்லயும் விளையுது. அடுத்து செய்ய வேண்டியது பெட் தானே? ஆமா, பெட் அதுவும் தூங்குறதுக்கு கண்டிப்பா வேணும். பெட் எத்தனை செஞ்சுக்கலாம்? ஒரு மூணு பெட் போதும். நாலு பெட் செஞ்சு, நாலு பெட் தான் இடம் இருக்கு, நாலு பெட் செஞ்சு ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு, மொத்தம் அஞ்சு பெட். போடு எலும்பு கொடுத்தா நாய்க்குட்டி வாசம் பண்ணிடலாம்டா. இரு இரு, வரானா எலும்பு சாப்பிடு. அவ்வளவுதான் பத்தியா, சொன்னோடனே உக்காண்டாம் பாரு. இந்த மாதிரி நம்ம ரைட் கிளிக் பண்ணா உக்காந்து எந்திருப்பான். வாடா வாடா வாடா, என்னடா டேட் போயிட்டா, டேம் பண்ணிட்டா உன்ன உக்காடுறதுலாம் கரெக்டா உக்காடுறான். வா வா வா, பாக்கலாம் இப்போ. பண்ண புரிஞ்சதுல கொண்டாரம் கழிச்சு தூங்குவோம். இருட்ட போதின கொண்டாரம் இருக்கு. இந்த ஜங்க் பேஸ் வச்சு போறோம்ல, அப்ப அது வந்து இன்னும் நிறைய இடம் இருக்கா, நான் எல்லாத்துக்கும் போலாம். நிறைய இடம் இருக்கு, ஆனா எல்லாமே அப்படி போயிட்டா அப்புறம் மைன்கிராஃப்ட் விளாட்றதுல அர்த்தம் இல்லையே. மிகவும் நன்றி. அப்புறம் வீடியோ பாக்குறவங்க லைக் போட்டுக்கோங்க. ஒரு வில்லேஜ் கிடைச்சிருக்கு, போய் பாப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இவனுங்களாவது உருப்படியா வச்சிருப்பானுங்களா? அவனுங்களாச்சும் பரவாயில்ல, வீட்டுல வச்சிருந்தாங்க, அது கூட வச்சிருக்க மாட்டானுங்க. சத்தம் கேக்குது, என்னடா பண்ற? ஏய், என்ன கியர் எல்லாம் அப்கிரேட் பண்ற? ஆனா உன்னோட கையில எதுவுமே காணும். இவன் வீட்லயும் ஒண்ணும் கிடையாது, பாப்பா இல்ல ஒர்க் ஆகதா, ஏதாவது வேஸ்டா போயிருக்காரு. எமரல்ட் இருக்கு, அப்புறம் இது என்ன, பீட்ரூட் சூப்பா? நம்ம எமரல்டு போதும், எமரல்டும் சூப்பும் போதும், எடுத்துட்டு போக வேண்டியதுதான். இந்த டெசர்ட் டெம்பிள்ல அப்படியே வேற மாதிரி ஏதாவது டெம்பிளா இருக்குமா? டேய், நம்ம என்னடா டெசர்ட்டை நோக்கி போறோமா? ஃபுல்லா பனி பனியா அது டெசர்ட். நானே யோசிக்கிறேன், சூடான இடம் தானடா. இல்ல, சில இடத்துல டெசர்ட் கிட்டயும் ஸ்னோ இருக்கும், அது வந்து யோசிக்கிறேன். ஆனா நம்ம போக வேண்டியது ரொம்ப தூரம் இருக்கு, அது வேற விஷயம். அது பாக்க அண்டார்டிகா மாதிரி தான் இருக்கு, அப்படியே பனி பனிமலைகள் எல்லாம் இருக்குது. சரி, இந்த ஸ்னோ சரி, அதாவது டெம்பிள், டெசர்ட் டெம்பிள் என்னடா பறக்குது வண்டி? அதான் ஸ்னோல போனா அப்படியே வழுக்கிட்டே போகுது, ஐயோ இது வர உடைக்கணும் போல. டெசர்ட் டெம்பிள், டெசர்ட் டெம்பிள் எந்த அளவுக்கு இருக்கும்? அதாவது டெம்பிளே உண்மையான டெம்பிள் மாதிரி இருக்கும். டெம்பிள்ல ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்கு, அதே இருக்குமே. என்னதான் இருக்கு இந்த போட்ல, என்ன ஏதாவது இப்ப இருக்கு, லூட் இருக்குமான்னு பாரு. செஸ்ட் ஏதாவது
அதான் டிசைனுக்கு தான் பண்ணி வைக்கிறாங்க. பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் போட்லாம் கிடைக்காது, இது ஒன்றும் வித்தியாசமா இருக்கு. இதே நல்லா தான் இருக்கு இந்த ஷிப்பு. இது இந்த மரக்கட்டை வித்தியாசமா இருக்கு. என்ன மரக்கட்டன்னு பார்ப்போம். ஜங்கல் லாகா தண்ணில வர முடியுமா உன்னால? சரிக்கின்னு போது இந்த பக்கம் இதோட இதுவும் முடியுது. இவன் எப்படி கூட்டு போறது? இவன் ஏன் கூட்டு போனோம்னு யோசிக்கிறேன். இவனை டேம் பண்றதுக்கு நமக்கு எப்படி பண்ணணும் தெரியாது. சரி பாய்டா தம்பி, அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய மலையை தாண்டி போகணுமா? சீரியஸ் ஏறி இறங்க வேண்டியதான். என்ன பண்றது? புதுசா இருக்கு பாரு. மஷ்ரூம் இது மஷ்ரூம் தான் பாத்துருக்குமே. மஷ்ரூம் தான் என்ன பாத்துருக்கு? எப்ப பாத்துருக்கு? அது வந்து ரெட் மஷ்ரூம், இது வந்து நார்மல் மஷ்ரூம். அது ரொம்ப பெருசா அந்த டப்பா டப்பா பெருசா இருக்கோ. வெடிச்சா தம்மா தம்மா துண்டு கிடைச்சது. இது கீழே தம்மா துண்டுதான் இருக்கு. டேய் இவ்வளவு பெரிய மலை ஏறினது இந்த மாதிரி இறங்குறதுக்காடா? அங்கேயும் கண்ணுக்கு ஸ்னோ தாண்டா தெரியுது. ஐயோ இன்னொரு மலை, வேற வழி இல்ல. ஏழு மலையா? எத்தனை மலை ஏறி போகலாம்? என்னடா வில்லேஜ் இல்லாம ஸ்னோ ஓடு. கியூபா முயல் செத்து போச்சு. என்னடா ஒரே அடியில செத்து போச்சு? டீ உயிரினம் ப்ரோ, பாத்து கை வைங்க. என்னால முடியலடா, எவ்வளவு ஸ்னோ மலைகள்ரா. என்னாலயே முடியல ப்ரோ. இதுல இந்த டிரைவிங் வேற வேற லெவல்ல இருக்கு. சரக்கு சரக்கு சரக்குன்னு போகுது. எங்கடா கண்ட்ரோலே பண்ண முடியலடா. இருட்ட வேற இருட்டுது. டக்குன்னு இந்த அட்லீஸ்ட் இந்த மலையாவது தாண்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, எங்க போய் உட்காரலாம். ஆனா மலை மலையாதான் வந்து இதுல வந்து உட்கார மாதிரி இல்ல பாரு. ஒரு ஒரு பிளாக்கா ஏத்தி ஏத்தி ஏறிடுறோம். அது ஒன்னும் பிரச்சனை. என்னடா இன்னும் போயிட்டே இருக்கு. ஆஹா, வழி பிறக்குமா பிறக்காதா? டெசர்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப மறுபடி மலை ஏறி போனா ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க டேரா போட்டுருவோம். ஒரு தூக்கத்தை போட்ட கால போலாம். உள்ள போற? ஐயோ டேய் என்னடா நடக்குது? அவன் எரிஞ்சுட்டு வர மாட்டிக்கிட்டா நானு? ஐயோ புதகுழி. அப்பா மேல வந்துட்டா. இந்த பக்கம் போனாலும் கம்மியாவதுரா. வேற வழி இல்ல, நம்ம அந்த பனி மேலதான் ஏறி போகணும் போல. எதுவும் பண்ண முடியாதா? கண்ணை மூடிட்டு ஓட வேண்டியதுதான். ஐயோ காலி ஆயிருச்சு. வேற ஏதாவது இருக்குதா பிளாக்கு? ஏறிட்டமே. காபுல் ஸ்டோன் இருக்கு. இன்னொன்னு ஏறணும்டா. ஓகே
இந்த ஆட்டுக்குட்டி மறுபடியும் விழுந்துட்டானா? டேய் பாத்துரா, நில்றா நில்றா, நாம இப்ப போதகுழியில இருக்கோம். டேய் என்னடா நடக்குது? எலிட்டோன் வேற அங்க இருக்கிறான். அவன் பாரு ஆட்டுக்குட்டி மாட்டிட்டான்டா. மாட்டிக்க பைசா, ஐயோ செத்துட்டான். சொல்லும் போது கேட்டா செத்து போயிட்டான்டா. சரி ஒரே ஜம்ப் கண்ண முடிக்குது. அப்பாடா வந்துட்டான்டா. ப்ரோ எங்க எவ்வளவு கால் வைக்கணும் போல இருக்கு பாத்து. வேற சைட போயிரோண்டா, இந்த சைடு வரோண்டா. டேய் என்னடா, எல்லா பக்கமும் ஸ்னோ இருந்தா நாங்க எப்படி தாண்டா போறது? டெசர்ட்டுக்கு தான் போறோமானே எனக்கு டவுட்டா இருக்கு. இல்லடா, எந்த சைடு போனாலும் ஸ்னோவா இருக்குடா. அதான் யோசிக்கிறேன் நானும். ஐயா அது வந்த இடத்துக்கு வந்துமா? ஐயோ வந்த இடத்துல வந்தா அதே குழியில. ஐயோ அதான் யோசிச்சேன். அந்த இது பாரு, அந்த நான் வச்சது வச்சதுதான். இந்த இடத்துல நிக்காம ஓடு 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 ஓடுதான். ஓடுறது முக்கியம் இல்ல, கரெக்டா புது வழியில ஓடுறோம். ஒரு செகண்ட்ல புது வழி தான் கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான். ஒரு செகண்ட் நின்னா கூட உள்ள போயிரும்னு நினைக்கிறேன். ஐயோ பயமா இருக்கா, எப்போ உள்ள போவோம்? ஏதாவது ஒரு கேவ் ஓபன்ல இருக்கான், அதுல கால் வச்சு என்ன வருது? ஓகே, ஓரளவுக்கு மலை மாதிரி இருக்கு. எஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம். ஆனா புது ஊருக்கு வந்திருக்கோம், ஆனா டெசர்ட்டுக்கு வரலையே. அதெல்லாம் தேவலடா, இந்த மாதிரி தண்ணி இத பார்த்தாலே போதும்டா. இந்த ஸ்னோல ஜாலியா தான போனோம். எங்க ஸ்னோ உனக்கு ஜாலியா இருந்ததா? மான நீ வேற என்ன ஸ்னோ சொல்ற? அந்த ஐஸ் கட்டியா இருந்ததுல வழுக்கிட்டு போனோம். இல்ல இல்ல, இது எதோ எனக்கு சரிப்பட்ட வர மாதிரி தெரியல. முதல்ல வந்து ஸ்னோவா இருந்தது, இப்ப வந்து பச்சை பசேல்னு காடுகள் வருது. எங்க டெசர்ட் இருக்கிறதுக்கான அறிகுறியே எதுவுமே காணும். எனக்கு இப்படியும் ஒரு தோணுது, மேபி ஸ்னோவை தாண்டிட்டோம், பச்சை பசல தாண்டோம், அதுக்கப்புறம் டெசர்ட் காஞ்ச நிலத்துக்கு போவோம், அதுக்கப்புறம் டெசர்ட்டுக்கு போவோமா இருக்கலாம் தோணுது. 3 hours later. நண்பர்களே, இப்பதான் எனக்கு நம்பிக்கை வந்திருக்குது. டெசர்ட்னு ஒண்ணு கண்ணுக்கு இப்பதான் காட்டுறானுங்க. இதுக்கப்புறம் டெசர்ட் டெம்பிள வேற தேடி போனோம். எடுத்துக்கலாம். One eternity later. நண்பர்களே என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து அந்த சங்க் பேஸ்ன்னு ஒரு இடத்துக்கு போனோம். டெசர்ட் டெம்பிள் இருக்கு. அந்த இடத்துல டெசர்ட் டெம்பிளே இல்ல நண்பர்களே. இது அப்படியே அது பக்கத்துல கொஞ்சம் தூரம் கழிச்சு இன்னொன்னு காட்டுச்சு. இதுவும் இல்லைன்னு வச்சுங்களேன், மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவோம். அதை மட்டும் அந்த வெப்சைட் கொஞ்சம் போய் சொல்லுது. எங்கடா என்னடா மாறா? ஏன்னா இப்ப பாரு, அதுல சொன்னா இருந்திருக்கணும்ல. அவ்வளவு தூரம்டா, நல்லா உண்மையா கரெக்டா இருக்கும் நினைச்சேன். பட் மேபி மிஸ் ஆகுது. இங்கேயும் எதுவும் காணோம், கரெக்டா தான்டா வந்தோம். இங்க இல்லைன்னா இப்ப வேற வெப்சைட்ல தான் போடணும். ஆஹா வேஸ்ட்ரா இருக்கு, வந்துருச்சுடா. அது முன்னாடியே அங்கி கரெக்டா குடுத்துருக்க வேண்டியதான். இதை மட்டும் கரெக்டா குடுத்துறேன். ஒரு புதஞ்சிருக்குமோ எங்க வேற எங்கயாவது? அதோட செமையா இருக்கு பாக்கறேன். பலி குடுத்துட்டா, நல்ல காரியத்தை ஆரம்பிப்போம். செத்துவோ, ஓடிட்டா இப்படி ஓடுறான். ஐயோ இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கா, ஓட விடுறான். அவனே செத்துட்டா மாதிரி நம்ம உள்ள வந்துருப்போம். உள்ள கேவ் மாதிரி இருக்கு. இது முன்னாடி லெதர் மாதிரி ஏதோ ஒண்ணு கிடைச்சது. அதை விட இதை டிசைன் பாரு, வேற மாதிரி பண்ணிருக்கா. அதையும் பொறிச்சு சாப்பிடலாம் போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெசர்ட் டெம்பிள் பூல போக ரெடியா? ரெண்டு கண்ணு, இது பக்கம் என்னது கையா இருக்கு. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நோண்டி பார்த்துட்டு தான் போவோம். உள்ள பத்தினா பள்ளிதான் போல இருக்கு, படிக்கட்டு மாதிரி இருக்கு. ஏய் இது கோயில் வாசலுக்கு போற மாதிரியே இருக்கு, வாசல் மாதிரி இருக்கு. ஆனால இது வழியாவே போவோம். இதெல்லாம் வந்து இந்த புயல்ல இதுவா இருக்கு. அத அந்த மணல் புயல். ஆ அதே தான். ஓகே ஓகே, அது இப்போ டெசர்ட்ல அது. ஓ இது வந்து ரெண்டு சைடு இதுரா, படிக்கட்டு மாதிரி பாரு. இப்ப வந்து நம்ம இந்த வழியா வந்திருப்போம், இல்லைன்னா இப்படி ரெண்டு வரையும் தான். அதே மாதிரி ஒண்ணுமே காணும், ஒண்ணுமே இல்ல. டெசர்ட் டெம்பிள்லாம் காலியா இருக்கு, ஆனா முக்கியமா கீழே தான் லூட் இருக்கும். நீ வந்து ஸ்ட்ரெயிட்டா நடுவில் குதிச்சான்னு வச்சுக்க, சாவ. அது மட்டும் தெரியும், ஆனா எப்படி சாவன்றது மறந்து போச்சு. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி சைட்ல நோண்டி ஒருமையா கீழே போனோம். இது ஏன் உடச்சு விடுறேன்னா, கீழே லைட் போவோம். அதுக்காக தான் அங்க பத்தி அங்க நடுவில் ஒண்ணு தெரியுதா, அது வந்து ட்ராப் மாதிரி. அதை மட்டும் நீ அமைக்கிட்டேன்னு வச்சுக்க, கன்ஃபார்ம் டெத்து தான். நல்லா ரொம்ப பார்த்து பக்குவமா இந்த பக்கம் வந்து போனோம். என்ன இருக்கு உள்ள செஸ்ட்ல? சாடில் இருக்கா? ஓகே, நான் அதுவும் அந்த ஃபிளஷ் நினைச்சேன். சாடில், சாடில தேடி வந்தோம். சாடில் கிடைச்சிருச்சு, எல்லாரும் மறக்காம போய் அந்த குதிரையை ஓட். அயன் ஹார்ஸ் ஆர்மர், வாவ்.
குதிரைக்கெல்லாம் ஆர்மரா? குதிரையோட ஆர்மரும் கிடைச்சிருக்கு, வேற மாதிரி. குதிரைக்கெல்லாம் போட முடியுமா? குதிரைக்கு ஆர்மரா தான். இப்போ ஒரு கோல்டன் இங்கட் இருக்கு, கோல்டு இங்கட் அதில் எதை எடுத்து போடுறதுனே தெரியடா, ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. அதுக்கு தான் கொஞ்சம் பொருளை வச்சுட்டு வந்துடலாம், ஆனால் நம்ம கரெக்டாக தான் எடுத்துருவோம். எல்லாத்தையும் எடுத்து போ. சரி ஓகே, கார் பட்டி பொதுக்கு தேவையில்லை, வேற என்ன இது அடுத்த அதில் பார்த்து ப்ரோ காலையில் பண்ணுற போது. அதுக்கு தான் என்சாண்டட் புக், ஆனால் கர்ஸ் ஆஃப் பைண்டிங் ஏதோ போட்டிருக்கு. இன்னொரு எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் சேடில் கிடைச்சது கூட இல்ல, டைமண்ட் ஆர்மர். ஆர்மர் என்றதே ஒரு அதிசயம். இது ஆர்ஸுக்கு ஆர்மரா? வேற மாதிரி நண்பர்களே, இங்க சேடில் கிடைக்கும் சொன்ன நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி எங்களை கைட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா கிடைச்சிருக்குது. நமக்கு தேவை இந்த கோல்டு தான், வேற எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆஹா, ஏன்டா இவ்வளவு லூட்டு கொடுத்துக்கிறியா? கோல்டு மாத்தி கோல்டு வச்சுட்டு மறுபடியும் கோல்டு எடுத்துப்பேன். கோல்டு பார் ஆகி, அதான் கோல்டு பார் ஆகி அவளோட இடத்த சேவ் பண்ண வேண்டியதுதான். நல்ல ஐடியா தான், நைஸ் கிட்னி ப்ரோ நமக்கு எல்லாம். ஓகே, அடுத்து டெசர்ட் டெம்பிள் நோக்கி போயிட்டு அங்கேயும் கலர் மலை இருக்குது. கலர் மலையில இருந்து நம்ம என்ன எடுத்தோம், பேர் மறந்து போச்சு அதுக்குள்ள. ஒரே ஒரு கோபுரம் மட்டும்தான். வந்துடலாம் குதிரையை ஓட்டிட்டு வந்து, அதுக்கு வந்து ஆர்மர் வேற போட்டு விடலாம். ஜாலி தான், இனிமே நம்ம ஓடலாம் தேவையில்ல, குதிரையை வச்சு ரைடு போலாம். இதுல என்ன இருக்கு? பின்னாடி வேற திரும்பி போய் ஒரு வாட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன்டா, நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் இந்த கலர்லயே கிடைக்குது. ஒயிட் மட்டும் தான் பெட். மிகவும் இதுவா இருக்கு ப்ரோ நமக்கு. ஓகே, யாரா இவனுங்க? ஒரே ஒரு கட்டை மாதிரி கட்டிட்டு உட்காந்து. சாண்ட் வித்தியாசமா இருக்கு, வச்சுக்கலாமா வேணாமா? வச்சுப்போம், வேற ஏதாவது வேஸ்டா இருக்கா? சரி, இதை எடுத்து போட்டுருவோம். பீட்ரூட் சூப் தான் ஆல்ரெடி குடிச்சாச்சு. சரி ஓகே, இந்த கன் பவுடரே எனக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கு. ஓகே நண்பர்களே, அனைத்து லூட்டுகளையும் அடிச்சாச்சு, இப்ப வந்து கிளம்ப வேண்டிய வேலைகள் தான். ஓகே, ஐயோ மெடிசன் நினைக்கிறேன்டா. பொறுமையா செய்வான்.
நம்மளும் சீக்கிரமா செய்யறோம். ஏய் தெரிஞ்சோ தெரியாம சைடுல வந்துட்டே ஏறிட்டண்டா. கொஞ்ச நேரத்துல நம்மள்ட்ட நம்மள செஞ்சிருப்பானுங்க. நல்லா பண்ணீங்க. இதுக்கு தான் கீப் இன்வென்டரி. இதுக்கு தான் எல்லாம் கீப் இன்வென்டரி ஆன் பண்றாங்க தெரிஞ்சதா? நர்த மொத்த சோலி முடிஞ்சிருக்கும். டைமண்ட் ஆர் சார்மர் சுகர் கேன் பை. டிப்ரெசிங் வீடியோவா இருந்துருக்கு இது. இல்ல இது வந்து இப்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோட எண்ட். ஏ ராபிட் கடைசியா ஒரு வாட்டி ஏனா நம்ம நிறைய லூட் அடிச்சிட்டோம். மறக்காம லைக் பண்ணுங்க.